சிம்ம ராசி நண்பர்களே, குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த 2014 ஆண்டு பிறப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும், எதிர்பார்ப்புகளெல்லாம் நல்ல விதத்திலே நிறைவேறும். சூன் மாதம் 12 தேதி வரைக்குமே குரு பகவான் உங்களுடைய லாப வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் புதிதாக தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அரசாங்கத்தாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதாயமெல்லாம் வந்து சேரும். வழக்குகளெல்லாம் சாதகமாக முடிவடையும். பிள்ளைகளால் சமூகத்திலே அந்தஸ்து ஒருபடி உயரும். பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து நல்லதெல்லாம் நடக்கும். சூன் மாதம் 13 திகதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டிலே குரு பகவான் வந்து அமர்வதனால் அந்த காலகட்டத்தில் மட்டும் செலவினங்கள் கூடிக்கொண்டே போகும். சூன் மாதம் 13 திகதி முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்திலே கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது, ஆனாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வருடத்தின் பிற்பகுதியிலே பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பிருக்கிறது. அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளாலும் விருந்தினர்களின் வருகையாலும் வீடு களை கட்டிய வண்ணம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் புது உறவுகளெல்லாம் தேடி வரும். பழைய சொந்த பந்தங்களும் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதையும் கூடும். எதிர்பார்ப்புகளும் நல்ல விதத்திலே நிறைவேறும். உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் இந்த வருடத்திலே எல்லா வகையிலும் வலுவாக காணப்படுவதனால் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்திலும் நிம்மதி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பனிப்போரெல்லாம் நீங்கும். சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு 3 வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால், அதாவது டிசம்பர் மாதம் 17 திகதி வரைக்குமே உங்களுடைய தைரியஸ்தானமான 3 வீட்டிலேயே சனி பகவான் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு தைரியம் கூடும். தெள்ளத்தெளிவாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் பழைய பகையெல்லாம் நீங்கும். புதிய பாதை உங்களுக்கு தெரியும். புதிய பாதையிலே சென்று புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு அதிகளவு லாபம் நீங்கள் எட்டுவீர்கள். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், வேற்று மொழிக்காரர்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். அடுத்ததாக மிகப்பெரிய கிரகங்களாக விளங்கும் ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக சூன் மாதம் 20 திகதி வரைக்குமே ராகு பகவான் உங்களுடைய 3 வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் சூன் மாதம் 20 திகதி வரைக்குமே உங்களுக்கு திடீர் யோகமெல்லாம் உண்டாகும். ஆனாலும் சூன் மாதம் 21 திகதி முதல் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 வீட்டிலும் கேது பகவான் 8 வீட்டிலும் சென்று அமர்வதனால் அதன் பின்னர் உள்ள காலகட்டங்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் செலவினங்களையும் தரும். சூன் மாதம் 21 திகதி முதல் ராகு 2 வீட்டிலே வந்து அமர்வதனால் பேச்சிலே கவனம் தேவைப்படுகிறது. நாவடக்கத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்களை தாக்கி பேசுவதையெல்லாம் தவிர்த்து விடுவதும் நல்லது. எனவே சூன் மாதம் 21 திகதி முதல் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள், பழகுங்கள். பார்வை கோளாறும் வர வாய்ப்பிருக்கிறது. கண்ணில் சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகக்கூடும். எனவே கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. இந்த வருடத்திலே சனவரி மாதம் முதல் ஆகத்து மாதம் வரைக்கும் உங்களின் யோகாதிபதியான செவ்வாய் சாதகமாக இல்லாததனாலும் பாவகிரகங்களின் சேர்க்கையையும் பார்வையையும் பெறுவதனாலும் சூன் மாதம், அதாவது சனவரி மாதம் முதல் ஆகத்து மாதம் வரைக்குமே செலவினங்கள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கும். சனவரி மாதம் முதல் ஆகத்து மாதம் வரைக்குமே சகோதரங்களுடனும் மனத்தாங்கல் வர வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெற்றோருக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இரத்த அழுத்தமெல்லாம் அதிகமாகும். எனவே இரத்த சம்பந்தப்பட்ட நோய் நொடி உபாதைகள் வராமலும் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் செவ்வாய் சாதகமாக செல்வதனால் மகிழ்ச்சியை உண்டாக்கும்.
கூடுதலான யோகங்களையும் செவ்வாய் பகவானால் உண்டாக்குவார். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும். இந்த வருடம் பிறக்கிற நேரத்திலே புதன் வலுவாக காணப்படுவதனால் பழைய சொந்த பந்தங்களெல்லாம் தேடி வருவார்கள். மூத்த சகோதர வகையிலே உதவிகளெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சமயோஜிதமாகவும் பேசி சில காரியங்களையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீர்கள். இந்த வருடத்திலே சிம்மராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் சாதகமான வீடுகளிலே செல்வதனாலும் சூரியனை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறந்ததனால் அரசால் ஆதாயம் உண்டு. அரசு அதிகாரிகளும் சாதகமாக இருப்பார்கள். கஜகேசரி யோக அமைப்புகளும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் கூடி வரும். கௌரவ பதவிகளும் கூடி வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திலே கூடுதலாக ஆதாயம் உண்டு. கடந்த வருடத்தில் பாதி தொடங்கி மீதி முடியாமல் போய்விட்டது. இந்த ஆண்டிலோ சரியாக நேரம் பார்த்து வியாபாரத்தை தொடங்குவீர்கள். புது முதலீடும் செய்வீர்கள். கடையை நிறுவனத்தை வேறிடத்திற்கு மாற்றுவது போன்ற முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மக்கள் அதிகம் உள்ள இடங்களிலும் மெயினான இடங்களிலும் கடையை நீங்கள் சென்று தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்திலே வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையெல்லாம் கூடும். பழைய சரக்குகளெல்லாம் விற்றுத்தீரும். புதிய சரக்குகளும் நீங்கள் கொள்முதல் செய்வீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும். வியாபாரத்திலே பங்குதாரர்களை எல்லாம் மாற்றுவீர்கள். வேலையாட்கள் உங்களுடைய புதிய திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்க சாதகமான சூழ்நிலை நிலவும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்திலே அடுத்தடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் மூத்த அதிகாரிகளை பற்றி மற்ற அதிகாரிகளிடம் நீங்கள் விமர்சித்து பேச வேண்டாம். சக ஊழியர்களிடமும் அதிகாரிகள் குறித்து விமர்சித்து பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். மாணவ மாணவிகளே, இந்த வருடம் முழுக்க நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேறுவீர்கள். திடீர் லாபம் எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளிலே உண்டு. உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். உயர்கல்வியிலும் வெற்றி உண்டாகும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் உண்டு. பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டு. புது நண்பர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களின் யோகாதிபதியான குரு பகவான் சாதகமாக, குறிப்பாக சூன் மாதம் 12 திகதி வரை லாப வீட்டில் இருப்பதனால் சூன் 12 திகதி வரைக்குமே அதிரடி முன்னேற்றங்கள் லாபங்கள் உண்டாகும். சூன் மாதம் 13 திகதி முதல் ஓரளவு நன்மையும் திடீர் பயணங்களும் திடீர் செலவுகளும் வந்து நீங்கும். மற்றபடி ராகு கேது இந்த ஆண்டிலே தொடக்கத்திலிருந்து, அதாவது சனவரி முதல் சூன் மாதம் 20 திகதி வரைக்கும் ராகு உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அதுவரை உள்ள காலகட்டத்திலே ராகுவால் லாட்ரி ஷேர் மூலமாக பணம் வரும். பிற்பகுதியிலே சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவினங்களும் அதிகமாகி கொண்டே போகும். சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ஆக மொத்தம் இந்த 2014 ஆண்டு அதிரடி முன்னேற்றங்களையும் திடீர் யோகங்களையும் மன நிம்மதியையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியாக இந்த வருடம் முழுக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை இடைவிடாமல் துதி செய்யுங்கள். எல்லா இன்பங்களும் வந்து சேரும்.